I want to share with you something very important today to motivate everyone for the year to come. வரப்போற வருடத்துக்காக உங்களை எல்லாரையும் ஊக்கப்படுத்தும்படியாக ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Please stand with me to Deuteronomy chapter 32. திருப்பும் உபாகமம் 32 அதிகாரம். Before I read a couple of verses from them, let me just say this by way of introduction. அதிலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கும் முன்னர் முன்னுரையாக சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். You know, every time I come to preach, I think about what people are thinking today. ஒவ்வொரு முறையும் நான் பிரசங்கிக்க வரும்போது இன்றைக்கு மக்கள் என்ன எண்ணுகிறார்கள் என்றுதான் நான் சிந்திக்கிறேன். They have taught me to think about who the audience is, what they are about, what they are thinking, what their needs are, what their problem is. பிரசங்கத்தை கேட்க வந்திருக்கிறவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், அவருடைய பிரச்சனை என்ன, இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். What is the special occasion? என்ன நேரத்தில் பிரசங்கம் செய்யப்படுகிறது? And particularly on this day, I pay attention to the special occasion. குறிப்பாக இந்த நாளிலே இந்த விசேஷமான நேரத்திலே நான் கவனத்தை செலுத்துகிறேன். And I think about the thoughts and feelings that are going through people's minds. மக்களுடைய மனதிலே காணப்படுகிற எண்ணங்கள் அவைகளை நான் எண்ணி பார்க்கிறேன். I can say one thing about what goes on in people's mind today, right now, as they are seated there. இப்போது மக்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற வேளையில் அவருடைய மனதிலே என்ன ஓடுகிறது என்று ஒரு காரியத்தை நான் நிச்சயமாக சொல்லலாம். Sorry, I'm not able to see everyone. மன்னிக்கவும், எல்லாரையும் என்னால பார்க்க முடியவில்லை. You know, lots of people are sitting outside. நிறைய பேர் வெளியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். So happens that more people are sitting outside than inside, I think. உள்ளவிட வெளியே நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறது போல தெரிகிறது. It's come to be like that. அது போல மாறிவிட்டது. See, many years ago when I started out in a little hut here. பல வருஷங்களுக்கு முன்னாலே ஒரு சின்ன குடிசையில நான் இங்க ஆரம்பித்த போது I said that there will be no place in this whole place for people to sit one day. நான் சொன்னேன், நாள் ஒன்று வரும், அப்போது இந்த இடத்துல உட்கார இடம் கொள்ளாத அளவுக்கு மக்கள் இருப்பார்கள் என்று. It is going in that direction. அந்த திசையில தான் போய் கொண்டிருக்கிறது. And we will get there. நாம போய் சேர்வோங்க. And this place is not enough. இந்த இடமும் போதாது. When I started ministry, நான் ஊழியத்தை ஆரம்பித்த போது, believe God for a big place, nobody thought it was possible. ஒரு பெரிய இடத்திற்காக கர்த்தரை விசுவாசித்தேன், எல்லாருமே இது முடியாது என்று தான் சொன்னார்கள். But God made it possible. ஆனால் தேவன் அதை முடிய பண்ணினார். I am experiencing things and I am preaching them. நான் காரியங்களை அனுபவிக்கிறேன், பிறகு அவைகளை பிரசங்கிக்கிறேன். Not because I am experiencing it, it's in the word and I am experiencing it and I'm finding it to be true and I am preaching it. இதோ நான் அனுபவிக்கிறதுனால அல்ல, அது தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது, நான் அதை அனுபவிக்கிறேன், ஆகவே அதை பிரசங்கிக்கிறேன். Preaching it because I believe everyone can experience it. ஒவ்வொருவரும் அதை அனுபவிக்க முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன், ஆகவே தான் பிரசங்கிக்கிறேன். If I did not believe it, then I would not preach those things if it was just for some special people. அந்த ஏதோ ஒரு சில விசேஷமான ஆட்களுக்கு தான் அதெல்லாம் என்று நான் நம்பினால் பிறகு அவைகளை இங்கே நான் பிரசங்கிக்க மாட்டேன். So I really believe that these things are possible for everyone to experience God's great blessings in their lives. தேவனுடைய மாபெரும் ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் வாழ்க்கையில அனுபவிப்பது சாத்தியமே. So I think even though I don't see most of the people, I know what is going on in their minds. ஆகவே அநேக மக்களை நான் இங்கு என்னுடைய கண்களால் காண முடியாவிட்டால் அவருடைய மனதில என்ன ஓடுகிறது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. Know what is going on in their minds? மனதில என்ன இருக்கிறது தெரியுமா? Is the next year going to be a better year for me? அடுத்த வருஷம் இதை விட சிறந்த வருஷமா இருக்குமா எனக்கு? You see, human beings have they are possessed with an idea to expand and grow and increase. There is something innate in them that makes them move forward and want greater and greater things. மனுஷர்களுக்குள்ளாக ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது, முன்னேறி போக வேண்டும், பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், சாதிக்க வேண்டும் என்று ஏதோ ஒன்று அவளை உந்தி தள்ளிக்கொண்டே இருக்கிறது. Human beings gravitate towards increase and greatness. மனிதர்கள் மேன்மை அடைய வேண்டும், பெருக வேண்டும் என்று அதை நோக்கி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். Spiritually, mentally, financially, and in every way. ஆவிக்குரிய பிரகாரமாக மனதிலே பொருளாதார விஷயத்தில் எல்லாவற்றிலும் அப்படிதான். But the thing is, they think about it like this. ஆனால் நாம் அதை இப்படி எண்ணி பார்க்க வேண்டும். See, some people are here today, maybe, you know, not many in this church are like that, but maybe some are here today because they think, well, New Year is just a few minutes away, let me go sit in the church so that when it turns New Year, I will be found in the church. And because I am found in the church, something good will happen to me next year. அநேகர் இருக்கிறார்கள், ஒருவேளை இந்த சபையில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பல இடங்களில் என்ன நினைக்கிறார்கள், புது வருடம் வரப்போகிறது,
புதுவருடைய நேரத்தில் சபையில் இருந்தால் ஏதோ நல்லது நடக்கும் என்று சபைக்கு நாம் போகலாம் என்று நீ வந்திருக்கலாம் So on the first of the year I want to be found in the church ஆகவே வருஷத்தின் முதல் நாளிலே நான் சபையில் இருக்க விரும்புகிறேன் So that God will see that I showed up in the church and do something good for me there நான் சபைக்கு வந்ததே தேவன் காண்பார் அதை கண்டு அவர் எனக்கு ஏதாவது நன்மை செய்வார் They are more worried about what happens on the first day the very first moments and where they spend it Then how they live it for the rest of the year. வருஷத்தின் முதல் நாளிலே முதல் மணி நேரத்திலே எங்க இருக்கிறோம் என்பதை குறித்து தான் கவலைப்படுகிறார்கள் தவிர ஆனா வருஷம் முழுவதும் எப்படி வாழப் போகிறோம் என்பதை பற்றி அக்கறையே கிடையாது But life is about really living it with faith in God's word every day, every moment, every week, every month, day in and day out. ஆனால் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் எல்லா நேரத்திலும் தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து வாழ வேண்டும் You know, it's amazing that some people go to church only on Christmas and New Year and such occasions. என்ன ஆச்சரியம் பாருங்க சிலர் ஏன் கிறிஸ்துமஸ் நியூ இயர் போன்ற இப்படிப்பட்ட நாட்கள்ல தான் சபைக்கு போகிறாங்க Because they have this kind of feeling that you know religion has some kind of place in their lives they think that they must pay attention to it just a little bit அவருடைய வாழ்க்கையில மதத்துக்கும் கொஞ்சம் இடம் இருக்கு ஆகவே இந்த மதத்தையும் நாம கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவளுக்குள்ளே இருக்கிறது பட் வி ஆர் நாட் ஹியர் அபவுட் ரிலிஜன் ஆனால் மதத்தை பத்தி கூறுவதற்காக நாம் இங்கே இல்லை திஸ் இஸ் அபவுட் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ் கிரைஸ்ட் இது இயேசு கிறிஸ்துவோடு உள்ள உறவை குறித்தது இட் இஸ் அபவுட் எ லைஃப் தட் இஸ் லிவ்ட் வித் தி ஹெல்ப் அண்ட் எய்ட் ஆஃப் காட் தேவனுடைய உதவி ஒத்தாசை கொண்டு வாழப்படுகிற வாழ்க்கை குறித்தது இட் இஸ் அபவுட் எ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் லைஃப் அண்ட் ஹவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட் எவ்ரி டே ஆஃப் ஆர் லைஃப் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தை பற்றியது இது ஆனா மாற்றத்தை ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ்க்கையில அனுபவிப்பது என்று நாம் போதிக்கிறோம் இங்கே ஹவ் டு ரீச் ஃபார் வாட் காட் ஹஸ் ஃபார் அஸ் தேவன் நமக்காக வைத்திருக்கிற காரியங்களை எவ்வாறு நாம் சென்றடைவது வாட் டஸ் காட் ஹேவ் ஃபார் அஸ் தேவன் நமக்காக என்ன வைத்திருக்கிறார் வாட் இஸ் காட்ஸ் பிளான் ஃபார் அஸ் நமக்கான தேவனுடைய திட்டம் என்ன வாட் இஸ் காட்ஸ் பர்பஸ் ஃபார் அஸ் நமக்கான தேவனுடைய நோக்கம் என்ன வாட் டஸ் ஹி வாண்ட் ஃபார் அஸ் நம்மிடத்தில் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் Well, some people think well if I go on the first of the month and the preacher gives a promise word on the first of the month then I will take that word is going to do something சில நினைக்கிறாங்க மாசம் முதல் தேதியில சபைக்கு போனேனா அவர் ஒரு ஆண்டவருடைய வசனத்தை கொடுப்பார் அந்த வசனம் எனக்கு எதையாவது செய்து விடும் என்று நினைக்கிறாங்க வாக்குத்தத்த வசனம் வாக்குத்தத்த வசனம் கொடுப்பார் அந்த வாக்குத்தத்தை எனக்கு எதையாவது செய்ய நினைக்கிறாங்க so they are looking for a promise word ஆகவே ஒரு வாக்குத்தத்த வசனத்தை எதிர்பார்க்கிறார்கள் but people over the years have received many promise words and I know some people none of those things did anything to them மக்கள் வருஷக்கணக்கான வாக்குத்தத்தங்களை பெறுகிறார்கள் சில ஆட்களுக்கு தெரியும் அவர்களுக்கெல்லாம் இந்த வாக்குத்தத்தம் ஒண்ணுமே செய்தது கிடையாது why because the promises are there promises are good and god will keep his promises but there is something that we need to do something that you ought to do that makes the whole thing work வாக்குத்தத்தம் ஏன் அவளுக்கு பலிக்கவில்லை தேவன் நல்லவர்தான் தேவனுடைய வார்த்தை நல்லதுதான் அவர் சொன்னபடி செய்வார் ஆனால் அதை குறித்து நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் அதை நாம் செய்ய தவறிவிட்டோம் So let us read Deuteronomy 32 ஆகவே உபாகமம் 32 அதிகாரத்தில் Let's read verse 13 and 14 13 14 வசனங்களை வாசிக்கட்டும் He made him ride in the heights of the earth that he might eat the produce of the fields He made him draw honey from the rock and oil from the flinty rock பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார் வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார் கன்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார் curds from the cattle and milk of the flock with fat of lambs and rams of the breed of Bashan and goats with the choicest of wheat and you drank wine the blood of the grapes பசுவின் வெண்ணெயையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள் ஆட்டுக்கடாக்கள் வெள்ளாட்டுக்கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டாய் This is a wonderful passage about how God has treated the people of Israel. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வாறு நடத்தினார் என்பது குறித்து ஒரு அற்புதமான பகுதி And what God has in plan for them as they enter into the promised land. அவர்கள் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே நுழைந்த போது தேவன் அவர்களுக்காக என்ன வைத்திருந்தார் Moses has come to the end of his life. மோசே தன்னுடைய வாழ்க்கையின் முடிவுக்கு வந்திருக்கிறான் He has led a whole generation of the people of Israel as he brought them out of Egypt and slavery and defeat and started proceeding towards the promised land israel janangale egyptin adimaitanathinte veliye kondu vande vaakkudatham pannapatta desathukullaga avare vali nadathi sendu kondirukkiran I said promised land naan sonna vaakkudatham pannapatta desam god promised something devan edho onde vaakku paninar lakhs and lakhs of israelites the children of abraham heard the promise of god and the promise of god was about milk and honey
ஆபிரகாமின் பிள்ளைகளாகிய லட்சோபலட்ச இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய வாக்குத்தத்தை கேட்டார்கள். அது என்ன வாக்குத்தம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். The God is going to take them out of slavery, out of this bondage, out of this defeat, out of this trouble that they are into, and deliver them and take them into a land flowing with milk and honey. இவருடைய அடிமைத்தனத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து, இக்கட்டுகளிலிருந்து தேவன் இவர்களை விடுதலையாக்கி மீட்டு பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்குள்ளே கொண்டு போக போகிறார். And that land is described here in these two verses very beautifully. இந்த ரெண்டு வசனங்களிலே அந்த தேசத்தை குறித்து அற்புதமாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. He made him ride in the heights of the earth that he might eat the produce of the fields, it says. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வரப்பண்ணினார், வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். Now all these things are said in the future tense, they say. அதாவது இங்க கடந்த காலத்தில் சொல்லப்பட்டிருப்பது போல தோன்றினாலும் அது எதிர்காலத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். Bible scholars say that it is said in the future tense because it is a promise about something that is going to happen. வேத வல்லவர்கள் சொல்கிறார்கள், இது வரப்போகிற ஒன்றை குறித்த வாக்குத்தமாகியனாலே இது எதிர்காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று. So God wanted them to eat the produce of the fields. ஆகவே இந்த வயலில் விளையும் பலனை அவர்கள் புசிக்கும்படி தேவன் விரும்பினார். He made him draw honey from the rock and oil from flinty rock, it says. கன்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையில் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி விரும்பினார். What is this promised land that God wants to take them into? தேவன் அவர்களை இப்படிப்பட்ட ஒரு தேசத்துக்குள்ளே கொண்டு போக விரும்பினார். The land is so good, even the rocky places where nothing will grow, it is growing something. It is able to grow wonderful aromatic flowers so that honey is made there by the bees. அந்த தேசம் அவ்வளவு அற்புதமான நல்ல தேசம். ஆகவே ஒன்றுமே இல்லாத கற்பாறையான இடங்களில் கூட அற்புதமான மலர்கள் எல்லாம் இருக்கிறது. அதிலிருந்து தேனையும் வெண்ணெய் எண்ணெயையும் எடுக்கிறார்கள். Rocky places where nothing will grow, beautiful flowers are growing. அங்கே கண்மலையான இடம், அங்கே ஒன்றும் விளையாது, அங்கே அற்புதமான மலர்கள். Oil, it says, from the flinty rock. பிறகு கற்பாறையிலிருந்து எண்ணெய் என்று சொல்கிறது. Now, how can oil come from flinty rock? கற்பாறையிலிருந்து எப்படி எண்ணெய் வர முடியும்? It means that olive is growing right in the middle of the hardest places, in the most difficult places, the thing is growing because it is a land blessed with milk and honey, blessed with the blessings of God. God has commanded a blessing upon it. அந்த தேசத்தை தேவன் ஆசீர்வதித்து விட்டிருக்கிறார். ஆகவேதான் அவ்வளவு கடினமான இடத்திலே கூட எண்ணெய் கூட புறப்பட்டு வரும்படியான ஒரு ஆசீர்வாதம் அங்கே காணப்படுகிறது. Verse 14, we read about the cattle and the fat of lambs and so on, and the milk and so on. 14 வசனத்திலே வெண்ணெய் குறித்தும் கொழுப்பை குறித்தும் மற்ற காரியங்களை குறித்தும் பார்க்கிறோம். Talking about the best of everything. எல்லாவற்றினுடைய சிறந்ததை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. Rams of the breed of Bashan means these are the best of the kind of rams that you can get. பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள் என்று சொல்லும்போது இருக்கிறதிலே சிறந்த ஆட்டுக்கடாக்கள், ஆட்டுக்குட்டிகள் அவைகள் தான். Choicest wheat. சிறந்த வகைகள். And then it says you drank wine, the blood of the grapes. பிறகு என்ன சொல்லுது? கொழுமிய ரத்தம் போன்ற சுயமான திராட்சத்தையும் சாப்பிட்டாய். In King James version in English it's very interesting, it says you drank the pure blood of grapes. ஆங்கிலத்திலே இப்படி ஒரு ரத்தம் போன்ற அவ்வளவு சுத்தமான திராட்சை சாப்பிட்டாய் என்று. What, why does it use the word blood? ஏன் ரத்தம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது? Talking about red wine. அவ்வளவு சிவந்த திராட்சை ரசத்தை பற்றி அங்கு சொல்கிறது. And fine wine. அவ்வளவு சிறப்பான திராட்சை ரசம். So everything fine God had for them. ஆகவே எல்லாவற்றையுமே சிறப்பாக தேவன் அவர்களுக்காக வைத்திருந்தார். Everything in abundance, everything in plenty. எல்லாமே நிறைவாக, எல்லாமே சம்பூர்ணமாக இருந்தது. But the thing is, a whole generation of people have died in the wilderness by this time. ஆனால் உண்மை என்ன? இந்த காலத்திற்குள்ளாக ஒரு தலைமுறை, ஒரு சந்ததியே வனாந்தரத்தில் அழிந்து போனது. Now there is a second generation. இப்பொழுது அடுத்த தலைமுறை வந்திருக்கிறது. What happened to the first generation? முந்தின தலைமுறைக்கு என்ன நடந்தது? Did they not have the promise? அவர்களுக்கு வாக்குத்தம் இல்லையா? Did they not hear the promise? அவர்கள் வாக்குத்தத்தை கேட்கவில்லையா? Did God not tell them that he is going to bring them into the promised land? வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே உங்களை கொண்டு வருவேன் என்று தேவன் அவர்களுக்கு சொல்லவில்லையா? Did God not promise them milk and honey? பாலையும் தேனையும் தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணவில்லையா? Did God not promise them blessing and prosperity? தேவன் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை, செழிப்பை வாக்கு பண்ணவில்லையா? Why did they perish in the wilderness? பிறகு ஏன் அவர்கள் வனாந்தரத்தில் அழிந்தார்கள்? Why did they never managed to come into the promised land? ஏன் அவர்கள் வாக்குத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திற்குள்ளே வர முடியாமல் போயிற்று? You see, there are some important principles, spiritual principles involved in obtaining the very blessings that God has promised for us. தேவன் நமக்காய் வாக்கு பண்ணியிருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டுமானால் சில முக்கியமான ஆவிக்குரிய கோட்பாடுகள் இருக்கிறது. So I want to talk about how you and I may taste
the blessings of God. எப்படி நீங்களும் நானும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை ருசிக்க முடியும் என்பதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். I want to talk about how you can taste God's blessing like honey out of rock and oil from flinty rock. எப்படி கன்மலையிலிருந்து தேனும் கற்பாறையிலிருந்து எண்ணெயும் வந்ததோ அதே போல தேவ ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிக்க முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். How can we taste God's blessings in our life? எப்படி தேவ ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இப்படி ருசிப்பது? How can we really receive and enjoy God's blessings in our life? எப்படி தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாக பெற்று அனுபவிப்பது? I believe there are three great principles and I just want to leave them with you today. மூன்று மிகப்பெரிய கோட்பாடுகள் உண்டு என்று நினைக்கிறேன், அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Because I don't want anyone to hear another promise and come back and sit here next year and hear another promise without ever entering into the promise and possessing what is promised. ஏனென்றால் ஒவ்வொரு வருடமாக வந்து வாக்குத்தத்தங்களை கேட்டுவிட்டு கேட்ட வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்காமல் யாரும் அப்படியே போய்விடக் கூடாது என்று நான் விரும்புகிறேன். There are three great principles involved in possessing the promises of God, possessing the blessings of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டுமானால் மூன்று கோட்பாடுகள் உண்டு. God says you drank of the pure blood of the grapes. தேவன் சொல்கிறார், இரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தை சாப்பிட்டாய் என்று. I want to talk about how you may taste the grapes of God's blessing. தேவனுடைய ஆசீர்வாதங்களாகிய திராட்சை ரசங்களை, திராட்சை பழங்களை நீங்கள் எப்படி ருசிப்பது, அதை குறித்து நான் சொல்ல போகிறேன். The grapes represent prosperity. திராட்சை பழங்கள் செழிப்பை குறிக்கிறது. Have you ever seen people purposely keep grapes on television shows? என்னை பார்த்திருக்கீங்களா, மக்கள் வேணும்னு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில திராட்சை பழங்களை வச்சிருப்பாங்க. இட் இண்டிகேட்ஸ் ப்ராஸ்பெரிட்டி, அது செழிப்பை குறிக்கிறது. சம் கைண்ட் ஆஃப் எ சியர் அண்ட் ஜாய் அண்ட் ஹாப்பினஸ், கொஞ்சம் உற்சாகத்தை சந்தோஷத்தை களிப்பை கொடுக்கக்கூடியது. சோ லெட்ஸ் டாக் அபவுட் ஹவ் யூ மே டேஸ்ட் தி கிரேப்ஸ் ஆஃப் காட்ஸ் பிளெஸ்ஸிங். ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஆகிய திராட்சை பழங்களை எப்படி ருசிப்பது என்பதை குறித்து பார்ப்போம். கிரேப்ஸ் ஆஃப் காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர் நாட் மியர்லி ஃபார் தி ஹோலி, இட் இஸ் ஃபார் தி ஹங்கிரி. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஆகிய திராட்சை பழங்கள் என்பது பரிசுத்தமானதல்ல, மாறாக பசி உள்ளவர்களுக்கு மட்டுமே. இட்ஸ் நாட் இனஃப் இஃப் யூ ஆர் ஹோலி, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ ஆர் ஹங்கிரி. ஏதோ பரிசுத்தமா இருந்தால் மட்டும் போதாது, பசியா இருப்பது முக்கியம். ஹலோ, ஆர் யூ தேர்? ஹலோ, இருக்கீங்களா? We got a lot of holy Christians. நிறைய பரிசுத்த கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். பட் நாட் இனஃப் ஹங்கிரி கிறிஸ்டியன். ஆனால் போதுமான அளவுக்கு பசி உள்ள கிறிஸ்தவர்கள் இல்ல. This brother testified tonight. என்னைக்கு அந்த சகோதரன் சாட்சி சொன்னார். He has emailed me several times about how God has blessed and how marvelously he has changed his life. பலமுறை அவர் எனக்கு இமெயில் அனுப்பினார், தேவன் எப்படி அவரை ஆசீர்வதித்து அவரை அற்புதமாய் மாற்றி விட்டார் என்று. And I've seen him before he started and how it was difficult for him. I really felt for him because he was in such big need to start it and he couldn't do anything. அவர் அதை தொடங்குவதற்கு முன்னாலே அவருடைய நிலைமையை நான் கண்டிருக்கிறேன். தொடங்க வேண்டும் என்று விரும்பினா ஆனா முடியல, அவ்வளவு கஷ்டம் பாருங்க. நத்திங், நோவேர், எவ்ரிவேர் ஹி டர்ன்ட் நத்திங் வாஸ் பாசிபிள். எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லாமே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒன் மேன் தட் நியூ ஹிம் டோல்ட் மீ யூ பெட்டர் டெல் ஹிம் டு ஸ்டாப் யூ நோ ட்ரைங். அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்கிட்ட சொன்னா, நீங்களாவது சொல்லுங்க அவர்கிட்ட, போதும் நிறுத்துங்க. ஹி வான்ட் கிவ் அப், அவர் விடமாட்டார் போல இருக்கு. யூ மே டெல் ஹிம் அண்ட் மேபி இஃப் யூ டெல் ஹிம் ஹி வில் ஸ்டாப். நீங்க சொல்லுங்க, ஒருவேளை நீங்க சொன்னா அவர் நிறுத்திடுவாரு. I didn't want to stop anybody. நா யாரை நிறுத்த விரும்பல. Because I knew one thing, if a man is so hungry he is going to eat it. ஏனா எனக்கு ஒண்ணு தெரியும், ஒருவன் பசியுள்ளவனா இருந்தால் அவன் சாப்பிடுவான். All my life I have seen holy Christians, good godly people but not hungry enough to go and possess God's blessing. என்னுடைய வாழ்நாளெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன், நல்ல கிறிஸ்தவர்கள், பரிசுத்தமுள்ள விசுவாசிகள் தான், ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்ற பசியில்லாத கிறிஸ்தவர்கள். They have no vision about what God has for them and therefore no desire and a hunger to possess it for the glory of God. தேவன் அவர்களுக்கு என்ன வைத்திருக்கிறார் என்ற தரிசனம் கிடையாது. ஆகவேதான் தேவ நாம மகிமைக்காக அவைகளை பெற்று சுதந்திரிக்க வேண்டும் என்ற அந்த ஆசை கிடையாது. God is there, God's power is there, God's blessings are there, but they are empty even though they are holy and nice people going to heaven, you know. தேவன் இருக்கிறார், தேவனுடைய வல்லமை இருக்கிறது, தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. இவங்கெல்லாம் ஆட்கள் பரிசுத்தமானவங்க தான், ஆனா பசியில்லாதனால வெறும் கையோடு பரலோகம் போய் சேர்றாங்க. They even say it's more important to go to heaven than to achieve these things. இன்னும் சொல்ல போனா என்ன சொல்கிறார்கள், இந்த காரியங்களை சாதிக்கிறத விட பரலோகம் போறதுதான் ரொம்ப முக்கியம். But the fact is God wants you to achieve these things so that his purposes may be fulfilled on this earth. ஆனால் உண்மை என்ன, தேவனுடைய நோக்கங்கள் இந்த பூமியில நிறைவேறும்படி நீங்கள் இவைகளை சாதிக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். In the last so many weeks during the last year I've been sharing about prosperity. கடந்த வருடத்திலே பல வாரங்கள் நான் உங்களுக்கு செழிப்பை குறித்து போதித்து வந்தேன். Prosperity is not man's idea. செழிப்பு என்பது மனுஷனுடைய எண்ணம் அல்ல. It is God's original
purpose and intention for man. ஆதியிலிருந்தே மனிதனுக்காக தேவன் வைத்திருந்த நோக்கம் திட்டமே அது. Poverty was never in the plan of God. தரித்திரம் தேவனுடைய திட்டத்திலே இருந்ததே கிடையாது. Especially for the redeemed man, God wants prosperity. அதிலும் குறிப்பாக மீட்கப்பட்ட மனிதனுக்கு தேவன் செழிப்பை விரும்புகிறார். You know why? ஏன் தெரியுமா? Because God has now got a major project going. ஏனென்றால் இப்போ தேவன் மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். The world is perishing in sin. இந்த உலகம் பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிறது. Without Christ. கிறிஸ்து இல்லாமல் அழிகிறது. Under the bondage of Satan. பிசாசுடைய கட்டுகளின் கீழாக. Someone needs to go and tell them the gospel. யாரோ ஒருவர் போய் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். The gospel has to reach to the ends of this world. சுவிசேஷம் உலகத்தின் மூலை முடுக்கெல்லாம் செல்ல வேண்டும். Who's going to do it? யார் அதை செய்வது? Now these holy Christians believe. இந்த பரிசுத்த கிறிஸ்தவர்கள் என்ன நம்புறாங்கன்னா. Well brother, like that widow, you know, we'll all bring our widow's mite and we'll put it in the offering. பிரதர், அந்த விதவையை போல நாம் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வந்து அந்த காணிக்கை பெட்டியில போடுவோம். And that widow's mite, you know, if everybody brings a widow's mite, though it is widow's mite, God is going to bless it and use it for his glory and his purpose. அந்த விதவை போல ரெண்டு காசு அஞ்சு காசு பத்து காசு எல்லாரும் ஆளாளு கொண்டு வந்து போட்டோம்னா கர்த்தர் அதை ஆசீர்வதித்து மகிமையான நோக்கங்களுக்காய் பயன்படுத்திக் கொள்வார் அப்படின்றாங்க. Every person who is like that widow in poverty, in lack and want, must do that because that is a way that they can get prosperity. அந்த விதவையை போல தரித்திரத்தில் இருக்க ஒவ்வொருவரும் நிச்சயமே அவளை போல செய்ய வேண்டும். ஏன் தெரியுமா? தரித்திரத்திலிருந்து வெளியே வர அதுதான் வழி. That is the way. அதுதான் வழி. They must do it. அவர்கள் அதை செய்ய வேண்டும். When a person does it like that, it is to meet their needs. It is faith to receive the blessing of God for themselves. ஒருவர் அப்படி செய்யும்போது தங்களுக்காக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக தங்கள் விசுவாசத்தை அவன் மூலம் வெளிப்படுத்துகிறார்கள். But God's purposes is not going to be fulfilled by that. ஆனா அப்படி செய்வதன் மூலமாய் தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேற போவதில்லை. God's purposes are too great. ஏனென்றால் தேவனுடைய நோக்கங்கள் மிக பெரியவைகள். Too grand. மிகவும் பிரம்மாண்டமானவைகள். So vast. மிகவும் பரந்தவைகள். It is not going to do it. It is not going to take care of it. நாம கொடுக்கிற இப்படிப்பட்ட காரியங்களை அது நிறைவேற்ற போவதில்லை. You know what is going to take care of it? ஏதோ அதை நிறைவேற்ற போகிறது தெரியுமா? Some people said, well, if we gave everything we had, it's going to take care of it. சில என்ன சொல்றாங்க, நம்ம கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் நாம கொடுத்தா போதும், முடிச்சிடலாம். I have news for you. நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். If all of us got together and sold everything we got and put it together to do God's great project and finish God's project, I don't think it'll be enough. தேவனுடைய இவ்வளவு பெரிய வேலையை செய்து முடிக்க நாம் எல்லாரும் சேர்ந்து நம்ம கிட்ட இருக்க எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தாலும் அந்த வேலைக்கு இந்த பணம் போதாது. You say, how can you be so sure, brother? நீங்க கேக்கலாம், எப்படிங்க இவ்வளவு நிச்சயமா சொல்றீங்கன்னு. Because it's a fact that most Christians don't have money. ஏன்னா அநேக கிறிஸ்தவங்க கிட்ட காசு கிடையாது, அதுதான் நிஜம். They are very holy. பரிசுத்தவன்களா இருக்கிறாங்க. They just don't have money. If they sold everything they got, it amounts to basically zero. இருக்கிற எல்லாத்தையும் வித்தா கூட கடைசியில ஒண்ணு பூஜ்யத்தை தவிர ஒண்ணு இருக்காது. They have not got much. அதிகம் ஒண்ணு இல்ல பாரு. Holy Christians going to heaven. பரிசுத்தமான கிறிஸ்தவங்க தான் பரலோகம் போறவங்க. Even if they sold everything they got and gave it to God's work, it's not going to amount to anything. God's purpose is not going to. இருக்கிற எல்லாத்தையும் விட்டு தேவனுடைய ஊழியங்களை கொடுத்தாலும் போதாது. ஏனென்றால் தேவனுடைய நோக்கங்களை அவைகளை கொண்டு நிறைவேற்ற முடியாது. That is why I believe this. ஆகவேதான் நான் இப்படி நம்புகிறேன். You know what is going to be enough to fulfill God's purposes? தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்ற எது போதுமானது தெரியுமா? Every single one of you believing the promises of God. நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து. Every single one of you believing for the impossible. நீங்கள் ஒவ்வொருவரும் முடியாத காரியங்கள் முடியும் என்று விசுவாசித்து. Every single one of you rising to the challenge. நீங்கள் ஒவ்வொருவரும் சவாலை சந்திக்க எழுந்து நின்று. Every single one possessing the promises of God. நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொண்டு. Every single one of them increase and begin to increase and become great. நீங்கள் ஒவ்வொருவரும் விருத்தி அடைந்து வர வர விருத்தி அடைந்து. And like Isaac become great. ஈசாக்கை போல மகா பெரியவளாகும் போது. Only when God blesses you and you experience the supernatural flow of God's blessings in your life, out of that abundance, out of that supernatural provision, all of that is going to be done. தேவனி இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்து அதிலிருந்து நீங்கள் எடுத்து கொடுக்கும் போதுதான் இவைகள் எல்லாம் நிறைவேற முடியும். Amen. Amen. Now how people are doing is like this. இப்ப மக்கள் எப்படி செய்றாங்கன்னா, they say, I have 10 rupees. என்கிட்ட 10 ரூபாய் இருக்கு. I will give God 5 rupees and I will keep 5 rupees. ஆண்டவருக்கு ஒரு 5 ரூபாய், எனக்கு ஒரு 5 ரூபாய். Wonderful. ரொம்ப அற்புதமா இருக்கு. You know,
You're giving 50% of your thing and God is going to really, that is going to be a seed and God is going to multiply it and bless you and so on. That is going to meet your needs. But it does not meet the needs of God's requirements and God's program. For that, you need to become a different person. If I was the kind of person I was 20 years ago, this cannot be done. I had to increase in knowledge. I had to increase in abilities. I had to increase in wisdom. I had to increase in anointing. And I need to increase in finances. I needed to increase in a thousand different ways so that we can do this that we are doing today. Hello. How would you like to see me when I was what I was 20 years ago? I can't do this. God had to increase me. தேவன் என்னை பெருக வேண்டும். So he can fulfill his purposes. அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ள. I believe God wants to increase you. தேவன் உங்களையும் பெருக செய்ய விரும்புகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். So holy that you can't yield yourself to increase. பெருக்கத்துக்கு என்னால விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பரிசுத்தம் எல்லாம் இருந்துடாதீங்க. You see, it is good to desire holiness. பரிசுத்தத்தை விரும்புவது நல்லதுதான். That is part of the Christian life. அது கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு பகுதி. But if you are not hungry for God's purposes to be fulfilled in your life. ஆனால் உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேற வேண்டும் என்ற அந்த பசி உங்களுக்கு இல்லாவிட்டால். Then you are not cooperating with God and you are not allowing God to bring to pass his purposes in your life. பிறகு தேவனோடு நீங்கள் ஒத்துழைக்கிறதில்லை. தேவனுடைய நோக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற நீங்கள் அவரை அனுமதிக்கிறதில்லை. You see, man is built to live like God. மனிதன் தேவனை போலவே வாழும்படியாக தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். And that is why man must know God today. ஆகவே தான் இன்றைக்கு மனிதன் தேவனை அறிந்திருக்க வேண்டும். This God connection is the bridge between failure to and success. தோல்வியிலிருந்து வெற்றிக்கு வருவதற்கு பாலம் போல இருப்பது தேவனோடு உள்ள உறவுதான். Knowing God. தேவனை அறிந்திருப்பது. And knowing the will of God. தேவனுடைய சித்தத்தை அறிந்திருப்பது. Walking with God. தேவனோடு கூட நடப்பது. Having his power and help and aid. தேவனுடைய வல்லமையும் உதவியும் ஒத்தாசையும் பெற்றிருப்பது. It's the bridge in everyone's life from failure to success. இதுதான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தோல்வியிலிருந்து வெற்றியை நோக்கி வருவதற்கு பாலம் போல இருக்கிறது. You are here for a purpose. நீங்கள் ஒரு நோக்கத்தோடு இங்கு இருக்கிறீர்கள். God made you and brought you into this world for a purpose. தேவன் இந்த உலகத்தில் உங்களை ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கி கொண்டு வந்திருக்கிறார். You have a particular function that God has ordained for you. தேவன் நீங்கள் இப்படி குறிப்பிட்ட விதத்தில் செயல்பட வேண்டும் என்று நியமித்திருக்கிறார். Therefore you must discern and develop the God given abilities that are there inside of you from birth. ஆகவே பிறப்பிலிருந்தே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த ஆற்றல்களையும் திறமைகளையும் நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். You must see yourself as valuable as God sees you. தேவன் உங்களை எப்படி விலையேறப்பட்டவர்களாய் பார்க்கிறாரோ அதே போல நீங்கள் உங்களை பார்க்க வேண்டும். The problem is the lot of good Christians, heaven going Christians, is this thing that they always look at their weaknesses instead of what God has put within them as the abilities. ஆனா பிரச்சனை என்னவென்றால் நல்ல கிறிஸ்தவர்கள் பரலோகம் போய் கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் எப்போதுமே தங்களுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற அந்த தாளந்துகள் திறமைகளை பார்ப்பதை விட்டுவிட்டு தங்களுடைய குற்றங்கள் குறைகள் இவைகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். They stop looking backward behind all their failures, all their frustrations. Their eyes are turned backward. அவருடைய கண்கள் எப்போதும் பின்னாலே பார்த்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய தோல்விகள், அவருடைய விரக்திகள், இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறது. You cannot move forward very fast when you are looking through the rear view mirror. பின்னால பார்க்க கண்ணாடி மூலமா பார்த்துக் கொண்டிருந்தா முன்னோக்கி வேகமா போக முடியாது. Amen. Amen. You got to look up here. முன்னால பார்க்கணும். Forget those things that are behind. பின்னான வேலையை மறந்து விடுங்கள். And look forward to great things that God is going to bring to pass in your life. தேவன் உங்கள் வாழ்க்கையில நடப்பிக்க போகிற அந்த பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். So get hungry. ஆகவே பசியோடு இருங்கள். Everybody say get hungry. எல்லாரும் சொல்லும் பசியோடு இருப்போம். You have physical hunger. உங்களுக்கு சரீரத்தில் பசி இருந்தா, if you don't have physical hunger then that means you're sick. பசி இல்லன்னு சொன்னா வியாதியா இருக்கீங்கன்னு அர்த்தம். It's a good sign when a person has physical hunger. ஒரு மனுஷனுக்கு பசி இருக்குதுன்னு சொன்னா அது ஒரு நல்ல அறிகுறி. அது spiritual hunger.
ஆவிக்குரிய பசி உங்களுக்கு இருக்கிறது. That is a good sign that your spiritual life is going well. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவன் நன்றாய் போகிறது என்பதற்கு அந்த பசி ஒரு நல்ல அறிகுறி. The same way that you must be hungry to see God's purposes come to pass in your life. அதே போலதான் தேவனுடைய நோக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்பதை நீங்கள் ஒரு பசியோடு கூட இருக்க வேண்டும் அதை குறித்து. Get hungry and get started and moving towards success. பசி கொள்ளுங்கள், வெற்றியை நோக்கி செல்ல ஆரம்பியுங்கள். All right, now let's look at the second one. சரி, இரண்டாவது காரியத்தை கவனிப்போம். Just go real fast. வேகமா செல்ல விரும்புகிறேன். I just want to put it in your heart today. உங்கள் உள்ளத்தில் அதை நான் இன்றைக்கு வைக்க விரும்புகிறேன். The second great principle about possessing God's promises. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள இரண்டாவது கோட்பாடு என்னவென்றால், you want to eat the grapes of God's blessing. தேவனுடைய ஆசீர்வாதங்களாகிய திராட்சை பழங்களை புசிக்க வேண்டுமானால், you must know that the grapes are not placed within your mouth, it is placed within your reach. திராட்சை பழங்கள் உங்கள் வாய்க்குள்ளாக வைக்கப்படவில்லை, ஆனால் கை கட்டும் தூரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. Amen. Amen. Nobody is going to come and put it in your mouth. யாரும் வந்து வாய்க்குள்ள போட போறது இல்ல. It is put within your reach, so you must go and get it. கை கட்டும் தூரத்தில் இருக்கு, நீங்க தான் போய் எடுத்துக்கொள்ள வேண்டும். You see, any successful people, they will tell you that they realize that it is within their reach and they aimed for it and they went after it and got it. வெற்றி பெற்ற யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள், கை கட்டும் தூரத்தில் தான் இருந்தது, குறி வைத்து அதை போய் நான் அடைந்தேன் என்று சொல்வார்கள். Nobody went to sleep one night and the next morning they awoke and they were successful. யாருமே நேற்று நைட்டு தூங்க போனாங்க, காலையில் எழுந்து நான் வெற்றிகரமாக ஆறிட்டேன் சொல்வது கிடையாது. No, it doesn't happen like that. அப்படியெல்லாம் நடப்பது கிடையாது. A person is engaged in the process of becoming successful. ஒரு மனிதன் வெற்றிகரமாய் வர வேண்டுமானால் அதற்காக அவன் சில முயற்சிகளில் ஈடுபடுகிறான். But the holy people, the people that are headed to heaven, most spiritual people are like this. ஆனால் மிகவும் பரிசுத்தவான் என்று சொல்லிக்கொண்டு பரலோகம் என்று பேசிக்கொண்டிருக்கிற ஆட்கள் எப்படி இருக்காங்க? You know, they say that God has everything in control. எல்லாமே தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. That I'm in God's hand, then God has me in his hands. நான் ஆண்டவருடைய கையில் இருக்கிறேன். God has me in his God has everything in control. நானும் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கேன், எல்லாம் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. So God controls everything. ஆகவே தேவன் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறார். So if nothing is working for them and they are stagnant and they are remaining in the same place for many years, they think this is God's will for them, God is doing it to them. ஆகவே வாழ்க்கையில் எதுவுமே சரிபட்டு வரவில்லை என்றால், வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை என்றால், வாழ்க்கையில் தேக்க நிலை என்று சொன்னால், உடனே இதெல்லாம் ஆண்டவர் தான் எனக்காக செய்கிறார் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். Year after year goes, but nothing happens to them. ஆண்டுகள் பல உருண்டோடுகிறது, ஆனால் அவருடைய வாழ்க்கையில் எதுவும் Sometimes things are going in the minus. சில சமயத்தில் எல்லாமே கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு. And they are good, holy Christians. அவர்கள் எல்லாரும் நல்ல கிறிஸ்தவர்கள், பரிசுத்தமானவர்கள் தான். What do they say? என்ன சொல்றாங்க? They say, even though it is going in the minus, praise God. எல்லாம் மோசமா போனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Because God is in control. ஏனென்றால் எல்லாம் ஆண்டவரே பொறுப்புல இருக்கு. God has got everything in control. தேவன் கையில தான் எல்லாமே இருக்கு. But I got news for you today. ஆனால் உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். God has in control the laws of the universe. தேவன் இந்த புவியினுடைய பிரமாணங்களை தம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். Now let me say it again. Listen. மறுபடியும் சொல்லுங்க, கவனிங்க. God has the laws of the universe in his control. தேவன் இந்த பூமியின் பிரமாணங்களை தம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். How? எப்படி? In the sense that he ordered these laws. இந்த பிரமாணங்களை ஏற்படுத்தியதே அவர்தான். So he has them in control. ஆகவே அதெல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. He does not control your decisions. ஆனால் உங்களுடைய தீர்மானங்களை அவர் கட்டுப்படுத்துவதில்லை. But it is your decisions that are creating your circumstances. ஆனால் நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் தான் உங்களுடைய சூழ்நிலையில இப்படி உங்களை வைத்திருக்கிறது. So as good Christians we must stop assigning all our failures to the sovereignty of God, all our failures. And all our frustrations. ஆகவே நல்ல கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு தோல்விகள் விரக்திகள் எல்லாவற்றையும் எல்லாமே ஆண்டவருடைய செயல் என்று அவர் மேல பொறுப்பு போட்டுறாங்க. Stop saying that God is responsible for every situation. ஆகவே எல்லா சூழ்நிலைக்கும் கர்த்தர் தான் பொறுப்பு என்று சொல்வதை நிறுத்துங்கள். No, God has the laws of the universe in motion. தேவன் இந்த பூமியின் பிரமாணங்களை அவர் இயக்கி வைத்திருக்கிறார். God says, தேவன் சொல்லுகிறார், there is the law of prosperity. செழிப்பு எனும் பிரமாணம் இருக்கிறது. The Bible talks about it and I have preached about it. வேதம் அதை பற்றி பேசுகிறது, நானும் அதை பற்றி பிரசங்கித்திருக்கிறேன். There is the law of poverty in this fallen world. பிறகு இந்த விழுந்து போன உலகத்தில் தரித்திர பிரமாணம் என்றும் ஒன்று இருக்கிறது. The Bible says in Deuteronomy 30 verse 19 that there is death and there is life in front of you. உபாகமம் 30:19 வேதம் சொல்லுகிறது, உனக்கு முன்பதாக மரணமும் ஜீவனும் இருக்கிறது. You choose life, it says. நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார்.
So it has to do with our choosing and our wanting and our going after it. ஆகவே நாம் எதை விரும்புகிறோம், எதை தெரிந்து கொள்கிறோம், எதை நாடி போகிறோம், எல்லாமே நம்மை பொறுத்து இருக்கிறது. Problem with the holy Christians is that they're waiting that so that God will come and put it in the put the grapes in their mouth so that they can eat. இந்த பரிசுத்தவான்களுக்கு என்ன பிரச்சனை சொன்னா ஆண்டவர் வந்து திராட்சைப்பழம் பறிச்சு வாயில போட மாட்டாரான் காத்து கொண்டிருக்கிறாங்க. Instead of discovering a relationship with God, தேவனோடு உள்ள ஒரு உறவை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக, instead of discovering what is inside of them, அவர்களுக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக, instead of discovering their abilities that God has put within them, தேவனுக்குள்ளே வைத்திருக்க அவருடைய ஆற்றல்களை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக, instead of using their mind and the abilities that God has put within them, தேவனுக்குள்ளே வைத்திருக்க தாளந்துகள் திறமைகளை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக, and changing their circumstances and creating new and better circumstances. அவருடைய சூழ்நிலைகளை மாற்றி அந்த சூழ்நிலைகளை சிறந்த சாதகமான சூழ்நிலைகளாய் மாற்றுவதற்கு பதிலாக, they are saying God is responsible, God is doing these things, I don't know why it's happening, but that's the way God goes. என்ன சொல்லிட்டுகிறாங்க, என்ன நடக்கும் தெரியலங்க, எல்லாமே ஆண்டவர் கையில தான் இருக்கு, ஆண்டவர் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்றாங்க. God says the grapes are there, you take it. தேவன் சொல்றார், திராட்சை பழம் இருக்கு, நீ தான். Remember, a whole generation of the people of Israel perished in the wilderness. யா வாச்சிங்க, இஸ்ரவேலின் ஒரு சந்ததி அப்படியே வனாந்தரத்தில் அழிந்து போனது. Because they had the promises, but they did not have the faith and the action that goes with it. ஏனென்றால் வாக்குத்தத்தம் இருந்தது, ஆனால் அதை விசுவாசித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த செயல் அங்க இல்லை. You cannot say that God did it to them. தேவன்தான் அப்படி அவங்களுக்கு செஞ்சிட்டாருன்னு சொல்ல முடியாது. I'm sure that a lot of wonderful Christians will say that is God's purpose for them. நிறைய அருமையான கிறிஸ்தவங்க என்ன சொல்வாங்கன்னா அதுதான் அவர்களுக்கு குறித்த தேவனுடைய நோக்கம் அப்படின்னு. Because I know a lot of wonderful Christians say that 40 years wilderness life is God planned. ஏனா சில அருமையான கிறிஸ்தவங்க எனக்கு தெரியும் அந்த 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கை ஆண்டவரால் திட்டமிடப்பட்டது அப்படின்றாங்க. It's never God planned. தேவன் ஒருபோதும் அப்படி திட்டமிடவில்லை. God did not want them to spend 40 years there. 40 வருஷம் அவங்க இருக்கணும்னு ஆண்டவர் திட்டமிடவில்லை. Only 11 days possibly. 11 நாட்கள் தான் மிஞ்சி மிஞ்சி போனா. Go through that wilderness in no time under God's protection and God's provision. சீக்கிரத்திலே தேவனுடைய பாதுகாப்பு பராமரிப்பின் கீழாக அந்த வனாந்தரத்தை கடந்து போய்விட வேண்டும். God's plan and purpose was honey out of rock and oil out of flinty rock. தேவனுடைய நோக்கம் திட்டம் என்ன? கண்மலையிலிருந்து தேனும் கற்பாறையிலிருந்து எண்ணெயும் அதுதான் அவருடைய திட்டம். Curds from cattle and milk from the flock. இந்த ஆடு மாடுகளிலிருந்து பசுவின் வெண்ணெய் ஆட்டினுடைய பால் அதுதான் அவருடைய திட்டம். The fat of the lambs and the rams of the breed of Bashan. பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள் ஆட்டுக்கண்ணாக்கள் இவையுடைய கொழுப்பு அதுதான் தேவ திட்டம். Choicest wheat and the pure blood of the grapes. குழுமையான கோதுமை ரத்தம் போன திராட்சை ரசம் அதுதான் தேவ திட்டம். This is God's plan. இதுதான் தேவனுடைய திட்டம். God wants them to move there. அவர்கள் அங்கே நோக்கி செல்லதான் தேவன் விரும்பினார். All that is ready yet they perished there. எல்லாமே ஆயத்தமா இருந்தது என்றாலும் அழிந்து போனார்கள். Because they thought that God is going to put it in their mouth, but God said it is within your reach. You go and take it. என்ன இவங்க என்ன யோசிச்சாங்க, தேவன் வாயில கொண்டு வந்து வைப்பான்னு யோசிச்சாங்க, ஆனா தேவன் சொன்னா கை கட்டின தூரத்துல இருக்கு, போய் நீ எடுத்துக்கொள். Thirdly, மூன்றாவது, third great principle, மூன்றாவது மிகப்பெரிய கோட்பாடு, is that there are certain definite things that you can do to reach those blessings. அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள நீங்கள் செய்யக்கூடிய சில நிச்சயமான காரியங்கள் உண்டு. The Bible is very simple. வேதம் ரொம்ப எளிமையானது. Let me mention some of them quickly. அவைகளில் சிலவற்றை சீக்கிரமாக சொல்லுகிறேன். One is obedience. முதலாவது கீழ்ப்படிதல். Again and again you will read in the Bible this. திரும்ப திரும்ப வேதத்தில் நீங்கள் இப்படி வாசிக்கலாம். For example in Deuteronomy chapter 28 verse 1. உதாரணத்துக்கு உபாகமம் 28:1 it says that if you will hearken diligently to the voice of the Lord your God and observe to do all that is written therein, these blessings will come and they will simply overtake you and fill you. இன்று நான் உனக்கு விதிக்கிறவன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய் கர்த்தர் பூமியில சகல ஜாதிகளுடன் மேன்மையாக வைப்பார் என்று அங்கே சொல்லுகிறார். Very easy to take God's blessings. தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பது மிகவும் சுலபம். Very easy to arrive at God's blessings. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கிட்ட வருவது மிக சுலபம். Somehow the Christian church has made it difficult for people. எப்படியோ கிறிஸ்தவ சபைதான் மக்களுக்கு அதை சிரமமாக்கி விட்டது. God made it so easy. தேவன் அதை மிகவும் சுலபமாக்கி இருக்கிறார். God says you simply do what I have told you. தேவன் சொல்கிறார், நான் சொன்னதை செய்தால் போதும். And you will have it. நீ அதை பெற்றுக் கொள்வாய். Just do what I tell you, see what happens. நான் சொன்னதை செய், என்ன நடக்குதுன்னு பார். Have you ever taken this challenge? என்றைக்காவது இந்த சவாலை நீங்கள் சந்தித்தது உண்டா? Have you ever read the Bible and says it says if I did this that God will bless me? நான் இப்படி செய்தால் தேவன் என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே. Why don't I live by this? ஏன் நான் இதன்படி வாழக்கூடாது? Why don't I just obey God and his word? ஏன் தேவனுக்கு அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய கூடாது?
John chapter 15 verse 7 says, யோவான் 15 7 சொல்லுகிறது, if you abide in me and my words abide in you, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால், ask whatever you will and it will be done, நீங்கள் என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு செய்யப்படும். Psalm 1 says that whatever you do shall prosper when you meditate on the word of the Lord day and night. முதலாம் சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கும்போது நீங்கள் செய்கிற எல்லாமே வாய்க்கும். Joshua 1:8 says that you'll make your way prosperous and you'll have good success when you do what you say. யோசுவா 1:8 சொல்லுகிறது, இந்த வார்த்தை சொல்லும்படியெல்லாம் செய்யும்போது நீ புத்திமானாய் நடப்பாய், அப்போ நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். Time and again, every time the Bible says that this will happen. திரும்ப திரும்ப வேதம் சொல்லுகிறது அப்படிதான் நடக்கும் என்று. A sure way to reach the blessings of God. தேவனுடைய ஆசீர்வாதங்களை சென்றடைய நிச்சயமான வழி. There is not an excuse for one person here not to reach the blessings of God. இங்க இருக்க ஒரு ஆளானாலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அடைய முடியவில்லை என்று சாக்கு சொல்ல முடியாது. You can't say, well, maybe God doesn't want that for me. ஒருவேளை ஆண்டவர் இதை எனக்காக விரும்பலையோ அப்படி நீங்க சொல்ல முடியாது. I understand there are many different plans for many different people. பல்வேறு ஆட்களுக்கு பல்வேறு விதமான திட்டங்கள் இருக்கிறது, அதை நான் புரிந்து கொள்கிறேன். Many professions, many things, you know, this brother may be doing one business, the other brother may be doing another kind of thing. பல தொழில் இருக்கிறோம், பல வேலையில் இருக்கிறோம். ஒரு சகோதரன் இந்த வேலையை செய்யலாம், இன்னொரு சகோதரன் வேறொரு வேலையை செய்யலாம். God's plan is different in that way for each one. அந்த விதத்திலே ஒவ்வொருவருக்கான தேவனுடைய திட்டம் வித்தியாசமா இருக்கிறது. But I believe that God's plan is one and the same in this, that everyone must prosper and be blessed and live in the fullness and the abundance of God's blessing. ஆனால் இந்த விஷயத்தில் தேவனுடைய திட்டம் எல்லாருக்கும் ஒரே சமமாக தான் இருக்குது. அது என்ன? ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிறைவே பெற்று சம்பூர்ணமாய் வாழ வேண்டும். Just imagine if all these people that are gathered here. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இங்க கூடி வந்திருக்க எல்லாரும் you really get blessed. உண்மையா ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தோம்னா what will happen? எப்படி இருக்கும்? Just imagine what your life will be like. கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? Just imagine what you can do. நீங்கள் என்னெல்லாம் செய்ய முடியும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. What you can do for God. தேவனுக்காக நீங்கள் என்ன செய்ய முடியும்? How you can be a mighty vessel in the hands of God. தேவனுடைய கையில் ஒரு வல்லமையுள்ள பாத்திரமாய் நீங்கள் இருக்க முடியும். How you can be a shining testimony to God's glory. தேவனுடைய மகிமைக்கு பிரகாசிக்கிற சாட்சியாக இருக்க முடியும். This many people and even more that are going to come in the days to come. இங்க இருக்கிற மட்டுமல்ல வரப்போற நாட்கள் இன்னும் நிறைய பேர் வரப்போறாங்க. அப்படி எல்லாரும் சேர்ந்து இருந்தா அப்படி இருக்கும். Just imagine, I pray and believe and expect and I preach for this purpose that every person must become. ஒவ்வொருவரும் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், அதையே விசுவாசிக்கிறேன், அதையே ஜெபிக்கிறேன், அப்படி நடக்கும் என்று நம்புகிறேன். Amen. Amen. I am looking at multitudes of people who are successful in Christ. Successful experiencing God's grace in their lives. கிறிஸ்துவுக்குள்ளே வெற்றிகரமாய் தங்கள் வாழ்க்கையில தேவனுடைய கிருபையை அனுபவிக்கிற வெற்றிகரமான ஆட்களை திரள் கூட்டத்தை நான் இங்கே பார்க்கிறேன். See many young people, hundreds of young people here. நூற்றுக்கணக்கான வாலிபர்களை இங்கே பார்க்கிறேன். I see only successful young people. நான் வெறும் வெற்றிகரமான வாலிபர்களை மட்டுமே பார்க்கிறேன். I see you as successful. உங்களை வெற்றி உள்ளவர்களாய் பார்க்கிறேன். I imagine your success as I preach to you. உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன், இப்போதே உங்களுடைய வெற்றியை கற்பனை செய்து பார்க்கிறேன். That is what makes the thing come out of me as I preach, because I desire your success. Not because I desire, because God desires it. உங்களுடைய வெற்றியை தேவன் விரும்புகிறார், ஆகவே நானும் அந்த வெற்றியை விரும்புகிறேன். பிரசங்கிக்கும் போது அந்த எண்ணத்தோடு தான் நான் அப்படி செய்கிறேன். It is with that purpose I preach. அந்த நோக்கத்தோடு தான் பிரசங்கிக்கிறேன். You all get very successful, we'll have a big problem. எல்லாரும் ரொம்ப வெற்றிகரமா இருந்தா பெரிய பிரச்சனையா இருக்கும் நினைக்கிறேன். This place will not be enough. இந்த இடம் போதாது. You have to get a place 10 times bigger. Not just to accommodate people, but accommodate the cars also. இதை விட 10 மடங்கு பெரிய இடம் வேணும் மக்களுக்காக, இல்ல வெறும் கார்களை நிறுத்த. ரொம்ப மொள்ளமா கை தட்டி. In this church, we know why we clap hands. இந்த சபையில தெரியும் ஏன் கை தட்டுறாங்க. New here, you don't know why we are clapping hands. You have to listen to my Sunday morning preaching about 3 months ago. புதுசா வந்திருந்தீங்கன்னா ஏன் இப்படி கை தட்டுறாங்கன்னு தெரியலன்னு சொன்னா 3 மாசத்துக்கு முன்னாடி நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில செய்த பிரசங்கத்தை கேட்டு பாருங்க. Clapping hands means yes, I receive it, I believe it, it's mine, I'm taking it. கையை தட்டுறதுனா விசுவாசிக்கிறேன், அது என்னுடையது, எடுத்துக் கொள்ளுகிறேன் என்ற அர்த்தம். அதனாலதான் தட்டுறாங்க. Amen. Every time I see a husband and wife with one child in the front, one in the back, and one in the middle going in a motorcycle,
ஒவ்வொரு முறையும் கணவனும் மனைவியும் முன்னாடி ஒரு குழந்தை நடுவில் ஒரு குழந்தை பின்னாடி ஒரு குழந்தைய வச்சிட்டு மோட்டார் சைக்கிள் போறத பாக்கும்போது I just pray a blessing over them as a God bless them so they get the car நான் ஜெபிக்கிறது ஆண்டவரே கார் கிடைக்கும்படி இவளை ஆசீர்வதியும் May these people be blessed with a car இவர்களுக்கு கார் உண்டாகட்டும் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் Amen I believe Amen. That everyone must have one ஒவ்வொருவரும் கார் வச்சிருக்கணும் நான் நம்புறேன் But a lot of holy Christians think that is not necessary, brother. நிறைய பரிசுத்தவான் சொல்லுவாங்க அதெல்லாம் தேவையே கிடையாது brother. Even eating is not necessary, brother. If we don't eat, we're going to go to heaven. சாப்பாடு கூட அவசியமே கிடையாது. சாப்பிடலாம் நேரா மேல போய் சேர போறோம். But we must eat and live to do God's will on this earth. ஆனா நாம் சாப்பிட்டு உயிரோடு இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் தேவனுடைய நோக்கங்களை பூமியிலே நிறைவேற்ற முடியும். Amen. Amen. Believe God. தேவனை விசுவாசி. Believe God for great things. பெரிய காரியங்களுக்காய் விசுவாசி. Believe God for abundance in your life. உங்கள் வாழ்க்கையிலே சம்பூர்ணத்துக்காய் விசுவாசி. Believe God for the blessing of God in the work of your hands. நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையிலே தேவன் ஆசீர்வாதத்துக்காய் விசுவாசியுங்கள். But then when prosperity comes it's not that you have more than enough. செழிப்பு உங்களுக்கு உண்டாகும்போது எனக்கு தேவைக்கு அதிகமா இருக்குன்னு அப்படி கிடையாது. You know what prosperity is? செழிப்புனால என்ன தெரியுமா? You have enough. உங்களுக்கு தேவைக்கு அதிகமா இருக்கு உங்களுக்கு போதுமானது இருக்கு and then you have more than that பிறகு தேவைக்கும் அதிகமா இருக்கு so you are able to give to the poor the people that are suffering ஆகவே ஏழைகளுக்கு கஷ்டப்படுகிற மக்களுக்கு உங்களால கொடுக்க முடிகிறது but then you have lot more left ஆனாலும் இன்னும் நிறைய இருக்கு and so you are able to give to everything that god wants to get done on this earth ஆகவே தேவன் இந்த பூமியில என்னெல்லாம் செய்ய விரும்புறாரோ அந்த எல்லா காரியங்களுக்காக நீங்க கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க for everything god wants done you got the money தேவன் எதெல்லாம் செய்து முடிக்க விரும்புறாரோ அதெல்லாம் செய்ய காசு இருக்கு how would you like to have that eh apdi irundha epdi irukum many years ago when I started out in a hut here pala varshalukku munnale or gudisa potta naanga aarambichappo I believed naan viswasithen everything that I wanted to do for god in my lifetime I will have it devunukkaga en vaalnalile naan seiya virumbura ellavathaiyum செய்து முடிக்க எனக்கு தேவையான எல்லாம் எனக்கு இருக்கு I must rise to the occasion and become a person who meets that challenge and I must be able to supply whatever is needed for everything that god wants me to do naan enna vella seiya vendum endru devan virumbugiraro adella seidu mudipadarku theviyana ellam irukkum ella savalaiyum naan sandippen endru viswasithen I believe it every day of my life en vaalkaiyile ovvoru naalum apdi viswasikkiren I stand before you here today into another year I believe that ungalku munbadhaga pudhiya varathile naan nirukiren indraikkum adai viswasikkiren I don't every time tell you every detail of what I believe na enna viswasikina ovvoru murai vilavariya na solradilla you think I flipped out of my mind enna edha budhiyathi maarichu nenachiruvinga neenga so I don't say that aagave solvadhu kedaiyadhu but I know what I believe ana na enna viswasikina enak theriyum and I know that I will see it enakku theriyum naan adai paarpen endru everything I believed I'm seeing it today naan viswasitha ovvondrai indiki kandirukiren and everything that I'm believing today I will see it tomorrow indiki viswasi ellavatte naalaikku kaanpen this is a real principle idu oru nijamana kodpaadu amen amen very easy romba sulabam just do what god wants you to do devan neenga enna seiyanum virumbraa you ask me what did you do I'll say I'll just went and did what god wanted me to do நீங்க என்ன செஞ்சீங்க என்ன கேட்டிங்க நான் சொல்வேன் தேவன் நான் என்ன செய்யணும் விரும்பினாரோ அத தான் செஞ்சேன் that's all அவ்வளவுதான் and then god makes everything possible பிறகு தேவன் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறார் so obedience is first thing ஆகவே முதலாவது கீழ்ப்படிதல் secondly knowledge இரண்டாவது அறிவு knowledge is the way to reach out to god's blessing தேவன் ஆசீர்வாதங்களை சென்றடைய வழி அறிவுதான் the bible says my people are destroyed for lack of knowledge வேதம் சொல்லுது என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள் what you do not know will ruin you and destroy you உங்களுக்கு ஒரு காரியம் தெரியாமல் போகும்போது அந்த அறியாமையை உங்களை அழித்து நாசமாக்கி விடும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இஸ் காட்ஸ் பிசினஸ் காட் இஸ் இன் தி பிசினஸ் ஆஃப் சென்டிங் இன்ஃபர்மேஷன் எவ்ரிவேர் தேவன் எல்லாவற்றுக்கும் தகவல்களை அனுப்புகிற வேலையில் இருக்கிறார் பிபோர் தேர் வாஸ் இன்டர்நெட் காட் வாஸ் சென்டிங் ஏஞ்சல்ஸ் எவ்ரிவேர் வித் மெசேஜஸ் இன்டர்நெட் வருது முன்னாடி தேவன் இந்த செய்திகளை தேவ தூதர்களிடம் கொடுத்து அனுப்பி காட் வாண்டட் டு ரீச் பீப்பிள் இன் தி கார்னர்ஸ் ஆஃப் தி எர்த் அண்ட் ஸ்பீக் டு them and bring them and do great things through them தேவன் மூலை முடுக்கெல்லாம் தூதர்களை அனுப்பி அங்க மக்களோடு பேசி காரியங்களை நிறைவேற்றினார் god is an information god தேவன் தகவல்களின் தேவன் wants to let you know the success principles வெற்றியின் கோட்பாடுகளை நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறார் wants you to know what will make you a winner in this life இந்த உலகத்திலே உங்களை வெற்றி வீரனாக்குவது எது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறார் that's why he has given us the winners digest ஆகவே தான் வெற்றி வீரருடைய புத்தகத்தை கொடுத்திருக்கிறார் the success manual இது வெற்றி புத்தகம் oh I have so many good names for this இதுக்கு நல்ல நல்ல பேர்லாம் நிறைய அங்கிட்டு everybody say this is my winners manual எல்லாரும் சொல்ல இது வெற்றி வீரனுடைய புத்தகம் winners manual வெற்றி பெறுவது எப்படி என்று சொல்லுகிற புத்தகம் lot of holy christians
They think this is the defeat manual. நிறைய பரிசுத்தவான்கள் இது தோல்வியின் புத்தகம்னு நினைச்சிட்டுகிறாங்க. This is the winner's manual. இது வெற்றி பெறுவோருடைய புத்தகம். Success book. இது வெற்றியின் புத்தகம். Because this book tells me everything that I know to make me successful. ஏனென்றால் நான் வெற்றி பெற என்னெல்லாம் அறிய வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் இந்த புத்தகம் எனக்கு சொல்கிறது. Tells me about God. தேவனை குறித்து சொல்கிறது. Tells me about myself. என்னை குறித்து சொல்கிறது. Tells me about the world. உலகத்தை குறித்து சொல்கிறது. Tells me about God's nature. தேவனுடைய சுபாவத்தை குறித்து சொல்கிறது. His power. அவருடைய வல்லமையை. His ways. அவருடைய வழிகளை. His thoughts about me. என்னை குறித்து அவருடைய எண்ணங்களை. Everything I learned here. எல்லாவற்றையும் இங்கே கற்றுக்கொள்கிறேன். It tells me my rights and privileges as a child of God. தேவனுடைய பிள்ளையாக என்னுடைய உரிமைகளை சாட்சியமீது எனக்கு சொல்கிறது. Thirdly. மூன்றாவது. How you may reach the blessings of God is visualization. தேவனுடைய ஆசீர்வாதங்களை எப்படி சென்றடைவது என்று சொன்னால் visualization. அவைகளை நம்முடைய மனக்கண்களினால் நாம் காண வேண்டும். Amen. Amen. That's correct. See it with your mind's eye. மனக்கண்களினாலே காண வேண்டும். If you what you cannot see in your mind you cannot have. உங்களுடைய மனதிலே நீங்கள் காண முடியாததை நீங்கள் பெற முடியாது. Your mind is the force that affects everything else in your life. உங்களுடைய மனம் உங்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தியாக இருக்கிறது. You know, you read many examples in the Bible about that. வேதத்தில் குறித்து பல உதாரணங்களை நாம் காண முடியும். Anybody that came and received something from Jesus. இயேசுவிடம் ஒன்றை பெற்றுக்கொண்ட யாரானாலும் சரி. You know how they received it? அவர்கள் எப்படி பெற்றுக்கொண்டாங்க தெரியுமா? They received it first in their mind. முதலாவது தங்கள் மனதிலே பெற்றுக்கொண்டார்கள். The woman with the issue of the blood, issue of blood believed that if she will only touch the hem of his garment she will be healed. உதிரபோக்கினால் பாடுபட்ட அந்த ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் குணமாவேன் என்று மனதிலே அவள் கண்டாள். She was saying that to herself. தனக்குத்தானே இதை சொல்லிக் கொண்டாள். She was going towards him. அதை நோக்கி சென்றாள். There was a great crowd and rush. மிகப்பெரிய ஜனத்திரள் கூட்டாங்க இருந்தது. Impossible to get to him. அவரிடம் போவதே முடியாத காரியமா இருந்தது. But her mind was filled with the thought of touching him and somehow being well. ஆனால் அவரை தொட வேண்டும் சுகமடைய வேண்டும் என்ற எண்ணங்களால் மனம் நிறைந்திருந்தது. Healing first came into her mind. Her mind was filled with the healing thoughts. She saw herself healed in her mind before it happened really for her. சரீரத்திலே அவள் சுகத்தை பெற்றுக்கொள்ள முன்ன முதலாவது நான் குணமாவேன் சுகம் அடைவேன் என்ற எண்ணம் அவருடைய மனதிலே நிரம்பி இருந்தது. They carried this man paralytic to Jesus. சீமரவாதமாய் கிடந்தவன் இயேசுவை சுமந்து வந்தார்கள். And they saw that the place was full and they could not get in. அங்கேயும் கூட்டம் இருந்தது உள்ளே நுழைய முடியவில்லை. They went on top of the roof and opened it and let him in. கூரை மேலே ஏறினார்கள் கூரை பிரித்தார்கள் கீழே இறக்கினார்கள். Here is a person hungry. இங்கே பசியுள்ளவரை பார்க்கிறோம். He is not going to go home without getting it. இவன் பெற்றுக்கொள்ளாமல் போக போவதில்லை. He has already seen himself getting up and walking. இவன் ஏற்கனவே தான் எழுந்து நடக்கிறதை கண்டவன். How do I know? எப்படி எனக்கு தெரியும்? Because if you tell a man who is laid down in a bed from the birth, you know, if you tell him get up and walk, he will reply to you, say I can't walk sir, that's why I've come. பரவிலிருந்து படுத்து படுக்கையா இருக்க ஒரு ஆளை பார்த்து நீ எழுந்து நடன்னு சொன்னா என்ன சொல்லும் தெரியுமா? ஏன்னா நடக்க முடியாதுங்க, எப்படிங்க நடன்னு சொல்றீங்க? நடக்க முடியாதனால தான் வந்திருக்கேன் சார் மீட்டிங்க்கு. But this man, as soon as he said, get up and walk, he just packed up his bags and his baggage and started walking. எழுந்து நடன்னு சொன்னானே இவன் பெடி படிகளை எழுந்து நடக்க ஆரம்பிச்சான். Because by the time he came, he was ready in his mind. ஏனென்றால் அவன் வருவதற்குள்ளாக மனதிலே ஆயத்தமா இருந்தான். He was ready. He can imagine going to Jesus, seeing Jesus, and Jesus speaking to him, Jesus touching him, Jesus commanding him to be healed and getting up and walking and going. He has seen it all. Naan Yesu undai poven Yesuvai paarpen Yesuvil varuvar enai thoduvar vyadhi neenga kattaliduvar naan elundu nadappen idai ellavatte manakannile avan kandaan. Even Jesus, the Bible says, for the joy that was set before him he endured the cross. Yesuvai kurithu kuda vedam enna solugirathu thamakku mun vaithirundha santhoshathai kandu siluvai sagithar. You know why he hung on the cross? Yen siluvila thongina theriyuma? While he was hanging on the cross he was not thinking about the cross. Siluvila thongi கொண்டிருந்தபோது சிலுவையை குறித்து அவர் எண்ணிக் கொண்டிருக்கவில்லை. He was thinking about the resurrection. அவர் உயிர்த்தெழுதலை பற்றி எண்ணிக் கொண்டிருந்தார். That made him endure the cross. அதுதான் சிலுவையை அவரை சகிக்க வைத்தது. The pain of the cross was nothing to him compared to the glory of the resurrection and the multi millions that will come to God through that. உயிர்த்தெழுதல் மகிமை அதன் மூலமாய் தேவனிடத்தில் வரக்கூடிய கோடான கோடி மக்களை காணும்போது இந்த சிலுவையும் அதனுடைய வேதனை எல்லாம் ஒன்றுமே கிடையாது. That's what keeps you going. அதுதான் உங்களை தொடர்ந்து செல்ல வைக்கிறது. Now we heard the testimony how difficult times were there but he kept going. இந்த சாட்சி கேட்டலையா கடினமான நேரங்கள் தான் ஆனா தொடர்ந்து போய் கொண்டே இருந்தார். Because the picture of victory is in the mind. ஏனென்றால் வெற்றியின் படம் மனசுல இருக்கு. There. அங்க இருக்கு. It's all set. எல்லாமே அங்க இருக்கு. When it is all set you can never give it up. எல்லாமே அங்க இருக்கும்போது அந்த முயற்சியை விட முடியாது. Never give it up. விடாமுயற்சியோடு இருப்பீர்கள். So put it in your mind my friend. ஆகவே மனதிலே அதை வையுங்கள். Visualize it.
மனக்கண்ணில பாருங்க. உங்களுடைய வெற்றியை பாருங்க. See you overcoming your problems. பிரச்சனைகளை மேற்கொள்வதை பாருங்க. See yourself living in a different way this year. இந்த வருஷத்துல வித்தியாசமாய் வாழ்வேன் என்பதை பாருங்கள். See progress this year. இந்த வருஷத்துல முன்னேற்றத்தை பாருங்கள். See whatever things need to be changed. See them as changed and what it'll be like. See and imagine and visualize. என்னவெல்லாம் மாற வேண்டுமோ எப்படியாக மாற வேண்டுமோ அப்படி மாறிவிட்டது என்று உங்களுடைய மனக்கண்களிலே கற்பனை செய்து பாருங்கள். And when you do that even the present troubles become nothing and you keep progressing until you arrive at that. நீங்கள் அப்படி செய்யும் போது தற்காலிக இப்போதைய பிரச்சனைகள் கூட பெரிதாய் தோன்றுவதில்லை. அந்த நிலையை அடைவதற்கு அந்த நிலையை நோக்கி நீங்கள் செல்ல ஆரம்பிப்பீர்கள். Next. அடுத்தது persistence. விடாமுயற்சி. That's how you reach those grapes of God's blessing. இப்படியாக தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களாக அந்த திராட்சைப்பழ பழங்களை சென்றடைய முடியும். You know, make up your mind regardless of how far these things appear to be. How far you have to reach, it doesn't matter. Make up your mind, you'll do it. வெகு தூரத்தில் இருப்பது போல தோன்றினாலும் விடாமுயற்சியோடு கூட தொடர்ந்து செயல்படுங்கள். They're not going to fall on your lap automatically. தானா வந்து எதுவும் மடியில் விழப்போவதில்லை. Push on for blessing. ஆசீர்வாதத்துக்காய் தொடர்ந்து முன்னேறுங்கள். Keep pressing on. தொடர்ந்து முன்னேறுங்கள். Keep pressing on when things don't look good. காரியங்கள் சாதகமாக இல்லாத போதும் தொடர்ந்து செல்லுங்கள். Keep pressing on when no evidence of success appears. வெற்றிக்கான ஆதாரங்கள் அறிகுறிகள் இல்லாத போதும் தொடர்ந்து செல்லுங்கள். Pressing on when others discourage you. மற்றவர்களை அதைரியப்படுத்தும் போதும் தொடர்ந்து செல்லுங்கள். Because there are no grapes for quitters. ஏனென்றால் பாதையில் ஓடுறவங்களுக்கு திராட்சை பழங்கள் கிடைக்காது. Amen. Amen. The woman with the issue of blood, you know, if she just gave up and said, "My goodness, what a crowd this is. I'm not going to go get caught in this crowd and be trampled upon by this crowd." உதிர பிரச்சனை இருந்த அந்த ஸ்திரீ, இவ்வளவு பெரிய கூட்டமா அதுக்குள்ள போனா நான் செக்கிக்கும் எல்லாம் மெதிச்சிருவாங்கன்னு யோசிச்சிருந்தா, she would have never made it. அவளால் சுகம் பெற்றிருக்க முடியாது. Look at Peter. பேதுரை கவனியுங்கள். He has had a failure. அவன் தோல்வி கண்டவன். He has denied knowing Jesus. இயேசுவை மறுதலித்தவன். You know, he said, "I never knew him." அவன் சொன்னா அவரை எனக்கு தெரியவே தெரியாது. Terrible blunder he has committed in his life. அவ்வளவு பெரிய ஒரு தவறை வாழ்க்கையில செய்தான். But then he persisted. என்றாலும் அவனும் விடல பாருங்க. You know, sometimes we make mistakes. சில சமயத்துல நாமும் தவறுகளை செய்கிறோம். All of us have made mistakes one time or the other. நாம எல்லாருமே எப்போதாவது தவறு செய்தவர்கள் தான். But that can never stop our success. அது ஒருபோதும் நம்முடைய வெற்றியை தடுக்க முடியாது. If you will just make up your mind and be persistent and get up and go, you will make it. நீங்கள் விடாமுயற்சியோடு கூட எழுந்து நின்று தொடர்ந்து செல்வீர்களானால் நீங்கள் லக்கை அடைவீர்கள். You will not drown because you fell in the water. You will drown because you stayed under it. நீங்கள் தண்ணீரில் விழுந்ததனால முழுகப் போவதில்லை, அப்படியே இருக்கிறதுனால தான் முழுகப் போகிறீர்கள். I read about a person. ஒரு ஆளை பற்றி நான் வாசித்தேன் பாருங்க. That fell into hip deep water and drowned. விழுந்தது இடுப்பளவு தண்ணியில தான், ஆனா அதுலயே மூழ்கி செத்து போனான். Because he had a fear for water, he fell and he thought, "My God, you know, I've fallen into the water and finished," and he died. அந்த ஆளுக்கு தண்ணினா பயம், அவ தண்ணியில விழுந்தானே, ஐயோ அவ்வளவுதான் நான் மூழ்கி சாக போறேன்னு யோசித்தான் செத்துட்டான். This is a real incident. I couldn't believe it. இது வந்து உண்மையா நடந்தது, என்னால நம்பவே முடியல. And as I read it, I thought, "My goodness, how true it is of so many people's lives." அத வாஸ்தவமா யோசித்தேன், எத்தனை பேருடைய வாழ்க்கையில அப்படியே உண்மையா இருக்கு. What should he have done to live? அவன் உயிர் பிழைக்க என்ன செய்திருக்க வேண்டும்? He should have just stood up. எழுந்து நின்றாலே போதும், got out, வெளியே வந்திருக்கலாம். Instead fear crippled him. மாறாக பயம் அவனை முடமாக்கினது. Paranoia dominated him. I mean, he just stayed under because he was so filled with fear. அந்த அளவுக்கு பயத்தினால் நிறைந்திருந்தான், தண்ணீலே அப்படியே இருந்துட்டான். My dear friend, அருமை நண்பர்களே, persist, விடாமுயற்சியோடு get up, எழுந்திருங்கள், go, போங்கள், and be persistent about it. விடாமுயற்சியோடு இருங்க. Peter failed. பேதுரு தோல்வியுற்றான். But he got up. ஆனால் எழுந்தான். And went. போனான். Very soon all his failures are forgotten. சீக்கிரத்தில் அவனுடைய தோல்விகள் எல்லாம் மறக்கப்பட்டு விட்டது. Only success is being spoken. அவனுடைய வெற்றியை குறித்து தான் பேசப்படுகிறது. Amen. Amen. Are you there? இருக்கீங்களா? These are some of the ways that you reach for the blessings of God. தேவனுடைய ஆசீர்வாதங்களை சென்று சுதந்திரித்துக் கொள்ள இவைகள் சில வழிகள். There may be many more that you can come up with from the word of God. தேவனுடைய வார்த்தையில இருந்து இன்னும் பல வழிகளை நாம் இப்படி சொல்லலாம். But I've given you some of the most important ones. ஆனால் சில முக்கியமான வழிகளை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். Told you about obedience. கீழ்ப்படிதலை குறித்து சொன்னேன். Knowledge. அறிவை குறித்து visualization. மனக்கண்களில் கற்பனை செய்வதை குறித்து சொன்னேன். பிறகு விடாமுயற்சி. Keep that before you. இதை உங்களுக்கு முன்னே வையுங்கள். God has a purpose for you. தேவன் உங்களுக்காக ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். God has a plan for you. தேவன் உங்களுக்காக திட்டத்தை வைத்திருக்கிறார். God has blessings for you. தேவன் உங்களுக்காக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். This is God's promise. இது தேவனுடைய வாக்குத்தத்தம். God's promise is milk and honey. தேவனுடைய வாக்குத்தத்தம் பாலும் தேனும். What is milk and honey? பாலும் தேனும்னா என்ன? Honey from the rock. கன்மலையிலிருந்து
தேன். That means under the most difficult circumstances where it doesn't grow, it grows. அதாவது வளர முடியாத கடினமான சூழ்நிலை இடத்திலிருந்து கூட அது வரும். The flower grows. அந்த பூ மலர்கள் மலர்கிறது. Bees come. Bees come. தேனீக்கள் வருகிறது. Gather the honey. அந்த தேனை சேகரிக்கிறது. That is how honey is made in between the rocks. இப்படியேதான் கண்மலையிலே தேன் கிடைக்கிறது. Nobody thinks flowers will grow there. யாரும் அங்க மலர்கள் உண்டு மலரும் என்று நினைக்கிறது. But the land is so blessed that it grows there. ஆனால் தேசம் அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் விளைகிறது. That's the testimony we heard today. அந்த சாட்சி தான் இன்னைக்கு கேட்டோம். Five businesses failed. ஐந்து வியாபாரங்கள் தோல்விட்டது. But this one stands. ஆனா இது நிற்கிறது. That's the way it should be. அப்படிதான் இருக்கணும். God wants to lead you into the land of milk and honey. பாலும் தேனும் ஒரு தேசத்துக்குள்ளே தேவன் உங்களை கொண்டு போக விரும்புகிறார். Into the land where miracles happen. அற்புதங்கள் நடக்கக்கூடிய தேசத்திற்குள்ளாக. All of trees begin to grow up. ஒளிவம் the rocks in the hard rocky places. கற்பாறை நிறைந்த இடங்களிலிருந்து ஒலிவ மரங்கள் வளர ஆரம்பிக்கிறது. Oil is extracted from it. அங்கிருந்து எண்ணெய் வர ஆரம்பிக்கிறது. Because the land is so blessed, not only the fertile lands grow things, but even the rocky places grow. தேசம் அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. வளமான பூமி மட்டுமல்ல கற்பாறையான இடங்கள் கூட இப்படி எல்லாம் விளைய ஆரம்பிக்கிறது. Life that is blessed is like that. ஆசீர்வாதமான வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். Unusual things happen. வழக்கத்துக்கு மாறான காரியங்கள் நடக்கும். Uncommon things are happening. வழக்கத்துக்கு மாறான விஷயம் Supernatural things happen. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடைபெறும். God opens doors. தேவன் வாசல்களை திறக்கிறார். God makes things possible. தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். And that is what God wants to do for each and everyone. தேவன் ஒவ்வொருவருக்கும் அதை தான் செய்ய விரும்புகிறார். Everybody say with me. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். God's blessings. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் are not just for the holy. வெறும் பரிசுத்தவான்களுக்கு மட்டும் இல்ல. It is for the hungry. அது பசியுள்ளவர்களுக்கு. Everybody say I'm hungry. எல்லாரும் சொல்லுங்க நான் பசியுள்ளவன். Hungry. பசியுள்ளவன். For God's blessing. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் மேல். God's grapes. தேவனுடைய திராட்சை பழங்கள் are not placed within my mouth. என்னுடைய வாய்க்குள்ளே வைக்கப்படுகிறதில்லை. It is placed within my reach. என் கை கட்டின தூரத்தில் வைக்கப்படுகிறது. I must reach it. நான் கையை நீட்ட வேண்டும். I can reach it. என்னால கையை நீட்ட முடியும். I can reach it. நான் சென்றடைய முடியும். I can reach it with obedience. நான் கீழ்ப்படிதலோடு சென்றடைய முடியும். I can reach it with knowledge. நான் அறிவோடு சென்றடைய முடியும். I can reach it with visualization. நான் கற்பனை சக்தியோடு சென்றடைய முடியும். I can reach it with persistence. விடாமுயற்சியுடன் சென்றடைய முடியும். I can reach it with faith. விசுவாசத்தோடு சென்றடைய முடியும். I can reach it. என்னால சண்டடைய முடியும். I can have it. என்னால அதை பெற முடியும். Hallelujah. Hallelujah. I believe that every single one will not put off the land of milk and honey thinking that it is heaven that you will enjoy it right here on earth. பாலும் தேனும் ஓடுகிற தேசம் பரலோகம் நினைச்சிட்டு யாரும் விட்டுடக் கூடாது. அதை இந்த பூமியிலே நீங்கள் அனுபவிக்க வேண்டும். Amen. Amen. It's not heaven, it's right here. அது பரலோகத்தில் இல்லை, இங்கேயே இருக்கு. Milk and honey is right here. பாலும் தேனும் இந்த பூமியிலே இருக்கு. That's God's promise to us. அதுதான் உங்களுக்காக தேவன் கொடுத்திருக்க வாக்குத்தத்தம். Here speak milk and honey. இந்த வருஷம் முழுவதும் பாலையும் தேனையும் மட்டும் பேசுங்கள். See difficult circumstances. கடினமான சூழ்நிலையை பார்க்கும்போது say milk and honey will come out of there. சொல்லுங்கள் இதிலிருந்து பாலும் தேனும் வரும். Even in this difficult circumstances blessings will come. இந்த கடினமான சூழ்நிலையில் இருந்தும் ஆசீர்வாதங்கள் வரும். Let that be the words that comes out of your mouth. இந்த வார்த்தைகளே உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும். Let it fill your heart and mind. இது உங்கள் உள்ளத்தையும் மனதையும் நிரப்பட்டும். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Let's bow one minute in prayer. நாம் எல்லாரும் ஒரு நிமிஷம் தலை வணங்கி ஜெபிப்போம். Let us put these words into our hearts. இந்த வார்த்தைகளை நம்முடைய உள்ளங்களிலே நாம் வைப்போம். Because this is something that is going to inspire us throughout this year. ஏனென்றால் இந்த வருஷம் முழுவதும் நம்மை ஏவி எழுப்பக்கூடிய வார்த்தைகளே இவைகள். The words concerning the promised land. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை குறித்த வார்த்தை. Milk and honey. பாலும் தேனும். Abundance and plenty. சம்பூர்ணமும் நிறைவும். The best of everything. எல்லாவற்றிலும் சிறந்தது. Hallelujah. Hallelujah. Father God, we thank you for these words. பிதாவாகிய தேவனே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for you have prepared wonderful things for us. நீர் எங்களுக்காக அற்புதமான காரியங்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறபடியான ஸ்தோத்திரம். Eyes have not seen, ears have not heard, minds have not understood. இவைகள் மக்களுடைய இதயத்தில் தோன்றவில்லை, கண்களிலே காணப்படவும் இல்லை, காதுகளால் கேட்கவும் இல்லையே. But the spirit of God has helped us to comprehend it today. ஆனால் தேவாவியானவர் இன்றைக்கு நாங்கள் அதை புரிந்துகொள்ள உதவி செய்திருக்கிறாரே. We thank you Lord. நன்றி தகப்பனே. And I pray that every single person will take a hold of these words. இங்கிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளை பற்றிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். That they will move forward. அவர்கள் முன்னோக்கி செல்லட்டும். They will realize there are the grapes of God's blessing, the plenty and the abundance in God's plan. தேவனுடைய ஆசீர்வாதங்களாகிய திராட்சை பழங்கள்
தேவனுடைய திட்டத்தில் ஏராளமாய் தாராளமாய் இருக்கிறது என்பதை உணரட்டும். We don't have to live in lack and want. நாங்கள் குறைவிலும் தாழ்ச்சியிலும் வாழ வேண்டியதில்லையே. We don't have to live in the circumstances that we are in today. இன்றைக்கு நாங்கள் இருக்கிற இந்த சூழ்நிலைகளில் நாங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லையே. We can make things different. நாங்கள் காரியங்களை வித்தியாசமாக்க முடியும். By choosing and deciding. நாங்கள் தீர்மானித்து தெரிந்து கொள்வதன் மூலமாய். By choosing life, by choosing prosperity. ஜீவனை செழிப்பை தெரிந்து கொள்வதன் மூலமாய். Victory by choosing success. வெற்றியை ஜெயத்தை தெரிந்து கொள்வதன் மூலமாய். And deliberately proceeding towards this with God's help. தேவனுடைய உதவியை கொண்டு நாங்கள் இதிலே தொடர்ந்து முன்னேற வேண்டுமே. Thank you Father. நன்றி தகப்பனே. May these words work in the hearts of people. இந்த வார்த்தைகள் மக்களுடைய உள்ளங்களிலே கிரியை செய்யட்டும். In Jesus name we pray. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. Amen.